ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம எங்கே வந்திருக்கோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பின்னாடி பார்த்தாவே நீங்கள் தெரியும். ஈவன் தம்ப்னெயிலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஒரு இடத்த சொல்லி நமக்கு வந்து இந்த இடத்துக்கு போய் எங்களுக்கு டிரைவிங் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நேரோவான ஸ்ட்ரீட்டாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக வந்து டிரைவ் இருக்கும். அங்கே போய் எங்களுக்கு ஓட்டி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த டிரைவ் ஃபுல்லாமே வந்து இப்போ மேலே போகிற வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணி எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக டெமோவோட நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆர்ச்சு. ஸோ இங்கேருந்து தான் வந்து ஹில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி 30 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம அந்த ஹில்லு வந்து டிரைவ் பண்ண போகிறோம். 30 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நிறையா ஃபன் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக வந்து இது ஹில்லுக்கு மேலே நம்மளை கூட்டு போகும். கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்ட் வந்து இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு என்ட்ரி வந்து ஆக்சுவலாக இருக்குதுன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் ரோடு வந்து இருக்கும். பட் நம்ம ஒரு ஹில் ட்ரைவ் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ராசிபுரம் ரூட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம மேலே போகிறதுக்குள்ள அதுக்கு ஆப்வியஸாக வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் போகும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்தது, நம்ம வீரப்பன் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எந்த வீரப்பன் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், சந்தன கடத்தல் வீரப்பன். ஸோ அவரோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஈகர்னஸ் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவரை பற்றின பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க, அதே நேரத்தில் நெகட்டிவாகவுமே வந்து பல விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவரோட லைஃப்பை பற்றி ஒரு ஆடியோ புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ஆப் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இந்த வீரப்பனை பற்றின ஒரு ஃபுல் ஸ்டோரி வந்து ஆடியோவை கொடுத்துருக்காங்க. கேட்குறக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஃபோர்ஸ் மந்தில் 50% ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க. டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹில் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், சீட் பெல்ட் கம்பல்சரியாக போடுங்க. உங்களோட டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஸ்லிப்பரோ ஷூவோ நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நான் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகலை அதுக்கெலாம் அப்படின்னா நீங்கள் பேர் ஃபுட்டோட கூட நீங்கள் டிரைவ் பண்ணலாம். பட் என்னென்னா கொஞ்சம் நமக்கு கால் வலி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மேபி நீங்கள் வந்து ஒரு ஷூவோ இல்லை ஸ்லிப்பரோ போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா, இப்போ நம்ம போகிறது ஒரு அப்ஹில் தான். அப்போ மேலே ஏறும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ எதுவும் நீங்கள் கேட்காதீங்க. ஸோ அது வந்து எய்த்து வர்ற அந்த ஹார்னை வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா, இன்னொன்று நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் ஹில் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் சொன்ன மாதிரி ஃபியூவலை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொல்லி ஹில்ஸில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெட்ரோல் பங்க் வந்துருக்கு. ஸோ மேபி நீங்கள் அங்கே வரைக்கும் வந்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டேங்க்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நமக்கு மேலே வந்து மேலே இங்கே போர்டே போட்டிருக்காங்க, ஹில் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரோடில் நிறைய மங்கி இருக்குங்க, நான் பார்த்தேன். நீங்கள் எங்கேயா நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க, தலைவர் செம்மையாக வேலை காமிச்சிருவார். அதனால் எங்கே நீங்கள் இறங்கினாலும் விண்டோவை ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்பா செம்மையான ஒரு ஃபீலிங்கை பாருங்கள், எப்படி ஒரு க்ரீனரி, சூப்பராக வந்து ஒரு கிளைமேட் வந்து ஒரு சேஞ்ச் தெரியுது. நமக்கு வெளியில் பார்த்தோம் அவ்வளோ வெயில் இருந்தது, பட் இங்கே உள்ளே வந்தோடனே நல்ல ஒரு சேஞ்ச் வந்து நமக்கு தெரியுது. ஐ திங்க் இங்கே ஒரு செக் போஸ்ட் வந்து நமக்கு இருக்குது. நம்ம எதுவும் இறங்கி ஏதாவது பண்ணணுமா, ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். போகலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏ ப்ரோ, போகலாமா? நிற்கணுமா? நிற்கணுமா? ஓகே. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு செக் போஸ்ட் வந்து இருந்தது. ஸோ அங்கே ஜஸ்ட் நம்மளோட வெஹிக்கிள் டீட்டெயிலு, நம்ம எத்தனை பேர் போகிறோம், காண்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு
நம்ம வரணும். ஸோ அதை என்ட்ரி போட்டு நம்ம இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று, தயவு செஞ்சு ட்ரங்கன் டிரைவ் பண்ணாதீங்க. இந்த ஹில் டிரைவில் அது ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தில் போய் முடியும். ஒரு ஒரு பெண்டுலையும் ஹார்ன் கொடுங்க, ஏன்னா இது ஒன் வே கிடையாது. இந்த கொல்லிமலையில் நம்ம ஏறிட்டு இருக்கிற இந்த பாதை வந்து ஒன் வே கிடையாது. அதனால் அந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க நல்லாவே ஸ்பீடாகவே வருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்ன் கொடுக்கணும். வா, இப்போ நீங்கள் வந்து செகண்ட் கியரில் நம்ம ஏறுறோம். இப்போ என் வண்டி அட்லீஸ்ட் செகண்ட் கியரில் ஏறுது. மேபி உங்கள் வண்டி புது வண்டியாக இருந்தால் தேர்ட் கியரில் கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கார் போகுது. நம்ம என்ன பண்ணோம், ஹார்ன் கொடுத்து நம்ம சைடு கேட்கலாம். ஐ திங்க் அவங்க ஓகே, அதனால் நம்ம ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்பீட் லிமிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அஃப்கோர்ஸ் உங்களால் ஒரு 30-40 மேலே இதில் போக முடியாது. பட் இருந்தாலும் அந்த 30-40ங்கிறதே வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பீடுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். உங்களால் உங்கள் காரை எந்த ஸ்பீடில் கண்ட்ரோலாக வச்சுக்கணுமோ அந்த ஸ்பீடில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டீப்பாக ஏறுதுன்னு சொல்லி. தேர்ட்லலாம் என் வண்டி வாய்ப்பே இல்லை, செகண்டில் மாற்றிட்டேன். ஸோ என்னோடய கிளச்சையும் ஆக்சிலேட்டரையும் நல்லா நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள், அந்த பெடல் விண்டோவை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி கியருமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கையையும் ஸ்டேரிங்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஷார்ப்பு பெண்டுக்கெலாம் வந்து நீங்கள் நல்லாவே பெண்ட் பண்ணி போக முடியும். நீங்கள் ஒரு கையில் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேரிங் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களால் ஒரு கையில் கண்டிப்பாக அதை வந்து ஹோல்டு பண்ண முடியாது. அப்போ ஸ்டேரிங் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் ரெண்டு கையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. ஸோ ரொம்ப நேரோலாம் ஆக்சுவலாக இல்லை, கம்ஃபர்டபுளாக நீங்கள் போகலாம். ஆனால் ஒரு பஸ் வந்துருச்சு அப்படின்னா வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து அவங்க பின்னாடியே தான் நீங்கள் போய் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. சூப்பராக வந்து ஒரு டேர்ன் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு கிளைமேட் சேஞ்ச் தெரியுது. கீழே இருந்த ஒரு டெம்பரேச்சருக்கும் ஏசி நம்ம போட்டிருக்கோம், பட் இருந்தால் கூட அந்த டெம்பரேச்சருக்கும் இதுக்கும் லைட்டாக ஒரு சேஞ்ச் தெரியுது. நான் கேட்ட வரைக்கும், இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து கீழே அடிவாரத்தில் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் ஒரு 5 degrees வந்து கீழேக்கும் மேலேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. டேல ஓகே, பட் நைட்டில் 5 degrees அப்படிங்கிறப்போ கீழேயே வந்து ஒரு 22 இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 17-16 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம நைட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம், இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அந்த விளாகில். கொஞ்சம் காது அடைக்குது, அப்பப்போ எச்சு உளிங்க வேண்டியிருக்கு, அப்போனா தான் நமக்கு வந்து காது ஓப்பன் ஆகுது. ஹார்ன் கொடுங்க, இந்த சைன் போர்டெலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹார்ன் கொடுங்கன்னு போட்டிருக்காங்க, தயவு செஞ்சு ஹார்ன் கொடுங்க. இங்கே வந்து ஒரு பெண்டு பார்த்தீங்களா, ஒரு யூ-டர்ன் வருது. ஐ திங்க் இது வந்து ஒரு ஹேர்பின் பெண்டில் மேலே எவ்வளோ ஹைட் இங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கிறது வந்து அவ்வளோ ஹைட் நம்ம மேலே ஏற போகிறோம். பாருங்க கீழே வரவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்கண்ணா. செகண்ட் கியரில் போட்டுக்கோங்க, அழுத்துங்க, ஒரு அழுத்து அப்படி. ஸ்டேரிங் உங்கள் கையில் இருக்கணும், தயவு செஞ்சு ஸ்டேரிங்கை மட்டும் கண்ட்ரோல் நல்லா வச்சுக்கோங்க. சிங்கிள் ஹேண்டடாக ட்ரைவ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது ரிட்டர்ன் வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது பாருங்க வேற லெவல். உங்களுக்கு ஹில் டிரைவ் பிடிக்கும் ஓட்டுறதுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ரோட்டில். அதனால் இன்னொரு ரோட்டில் போனீங்கன்னா வந்ததே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ராசிபுரம் ரோட்டில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. சரி, யார் இந்த ஹில் டிரைவ் வந்து இப்போ வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக உங்களால் ஓட்ட முடியும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஹில் டிரைவுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் எந்த பயமும் இல்லாமல். பட் எனக்கு சிட்டிலேயே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவேன், எனக்கு வந்து கிளச் கண்ட்ரோல்லாம் வராது, தோ இது ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் கூட நான் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் எனக்கு அவ்வளோ வராது அப்படின்னா, ப்ளீஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹில் டிரைவெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் பயப்படே தேவையில்லை, தைரியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஹில் டிரைவ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒன்லி திங், எல்லாமே வந்து குயிக்காக இருக்கணும். ஆக்ஷன் எல்லாமே, நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப குயிக்காக வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து இருக்கணும். ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் டிரைவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உங்கள் காரில் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்க அப்படின்னா சும்மா பேசிகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ரோடை விட்டுறக்கூடாது. ஏன்னா ரோடோட பொசிஷனை மாறிக்கிட்டே இருக்குது, திடீர்னு லெஃப்ட் டேர்ன் ஆகுது, திடீர்னு ரைட் டேர்ன் ஆகுது. அதனால் அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் டிராஃபிக் வந்து இன்றைக்கி கம்மி தான்,
அதனால கொஞ்சம் நமக்கு ரிட்டர்ன் வண்டி வர்றது வந்து இல்லை. இன்னொன்று நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் ரிட்டர்ன் வந்து அந்த பக்கம் இறங்குவாங்க, ஸோ தட் அது ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும், ஒரு ஃப்ளாட்டான ரோடாக இருக்கும், அதில் இறங்குவாங்கன்னு சொன்னாங்க. பட் நம்மளும் போகும்போது ரிட்டர்ன் வந்து அந்த பக்கம் இறங்கி பார்க்கலாம் நம்ம. அத்தாடி அத்தாடி, ஸோ நம்மளே மிஸ் பண்ணிட்டோம், பஸ்ஸு வந்ததே தெரில, ஜஸ்ட் எஸ்கேப்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் எவ்வளோ க்ளோஸாக வந்துருச்சுன்னு, கண்டிப்பாக நம்மளை வந்து வஞ்சிருப்பார். அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். ஸோ நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குதுங்க இதில், ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா எய்த்து வர்ற வண்டி வந்து நமக்கு தெரிய மாட்டேது. ஆக்சுவலாக எனக்கே கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு, அவர் ஏதோ பிரேக் போட்டதுனால நின்றுச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டார் அவர், யார் வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம் எம்ம மாதிரி வந்து நின்றுட்டார் டாப்னு. ஓகே, ஹேர்பின் பெண்டு, செகண்ட் கியர், புல் 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 புல், தங்கம் ஓடிடு. எஸ் ஸோ மறுபடியும் ஒரு ஹேர்பின் பெண்டு. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஹேர்பின் பெண்டு தான். ஹான் கொடுங்க, செகண்ட் கியர், அப்படியே மேலே ஏறுறோம். ஸோ திருப்பியும் உங்களுக்கு கியர் மாற்றுறதுக்கு கேப், இங்கே பாருங்கள் நான் ஒரு கையில் ஓட்டினேன்னா இப்படி இப்படி வர்றதுக்கு அது முயற்சி பண்ணிட்டே இருக்கும், அதனால் அது மட்டும் பண்ணாதீங்க, ரெண்டு கையில் வந்து ஓட்டுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாங்ஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோ இறக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு ஆடியோவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறதுனால நான் வந்து விண்டோவை டவுன் பண்ணலை. அதர்வைஸ் இறக்கி வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா நல்ல கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று அந்த ஹார்ன் சவுண்ட் வந்து நமக்கு நல்லாவே கேட்கும், கொஞ்சம் சேஃபராகவும் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். நம்ம ஆளுங்க ரோட்டில் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க, அவங்க மேலே ஏற்றிடக்கூடாது பார்த்தீங்களா, சடன்னாக உள்ளே வர்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவாங்க. ஸோ நம்ம பிரேக்கெலாம் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு வந்தோன்னா தான், அதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்குறேன், நாங்கள் என்னென்னலாம் பண்ணி வண்டியை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொன்று, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹில்லுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டுக்கு நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறமா அந்த கீழே அப்படி எட்டி பார்க்காதீங்க, தயவு செஞ்சு லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ ஒரு ஸ்டீப் இருக்குது அப்படின்னா அதை பார்க்காதீங்க, அதை பார்த்தாவே ஒரு மாதிரி திக்குன்னு ஒரு பயம் வந்துடும். ஸோ இங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக வந்து இங்கே கவர் பண்ணியிருக்காங்க சைடை சேஃபாக, ஏன்னா நம்ம போக போகிறதே 30-40 தான், இன்கேஸ் ஸ்லிப் ஆகி லைட்டாக அதை இடிச்சோன்னா கூட நம்ம கீழே போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு இமேஜினேஷனோ ஒரு பயமோ நீங்கள் வச்சுக்காதீங்க, பயம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹில் ட்ரைவுக்கு வர்றதில்ல. இப்போ ஒரு ஹேர்பின் பெண்ட் வருது, விழிப்புடன் பயணம் விபத்தில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இறங்குறவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக வருவாங்க, அதில் தான் நம்ம லைட்டாக ஒரு ஜர்க்கு நமக்கே விடுது. நல்லா காதை அடைச்சிக்கிச்சுங்க. ஸோ இன்னொன்று, உங்கள் வண்டியில் கூட வர்றவங்களுக்கு யாருக்காவது இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் வாமிட் பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடை நல்லாவே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப கட் பண்ணி ஓட்டாதீங்க. அதாவது வேறு வழியில் நம்ம கட் பண்ணி தான் ஓட்டணும், பட் ஸ்லோவாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்களுக்கு வராது. அந்த பாடி ரோல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த வாமிட்டோட சென்சேஷன் வந்து வராமல் இருக்கும். ஒரு யூ டர்ன் எஸ். ஸோ இப்போ அங்கே போய் அப்படியே ஒரு டர்ன் எடுக்க போகிறோம். ஓ, மலை ஃபுல்லாமே பிளைண்ட் ஸ்பாட்டு தான். ஒரு
ஓரளவுக்கு ரோடு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பேட்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு 30 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம நார்மல் ரோடில் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 1.5 hours ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கியரில் இருக்கும், நல்லா க்ளோஸராகவே நீங்கள் வந்து எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த பக்கத்துலேருந்து யாராக வந்தாங்கன்னா அவங்க அந்த பக்கம் வர முடியும். ஸோ நீங்கள் எப்போயுமே லெஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே ஏறும்போது நீங்கள் நல்லாவே க்ளோஸராக வரணும். அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த டோட்டல் கம்ப்ளீட் ஃபீல் வந்து கொடுக்கணும், ஓவரால் டிரைவ் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரே லென்த்தில் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ ஒரு ஹேர்பின் பெண்டு, 16th ஹேர்பின் பெண்டில் இருக்கும், மொத்தம் வந்து 70 ஹேர்பின் பெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு கையை யூஸ் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும், அதனால் ரெண்டு கையை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். 70ல் 16 முடிச்சிருக்கோம், அப்போ இன்னும் எத்தனை இருக்குது பாருங்கள், இன்னும் 54 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ஸோ 4th போகிறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள்னு கூட சொல்லலாம், ஏன்னா வண்டி கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இருக்காது. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, சடனாக ஒரு டேர்ன் வருது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஸ்லிப் ஆகிடுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 3rd gear வச்சுக்கிட்டு கண்ட்ரோல்டாக பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்டாக வர பாருங்க. அப்படி வந்து 2nd அப்படியே ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணி அப்படியே அழுத்துங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இன்னும் 1st gear போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தங்கம் நம்மளை உடலை ஓரளவுக்கு 2nd gear எடுத்துகிட்டு போகுது. வேண்டாம். ஸோ ஹார்ன் வந்து கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஒரு ஹில் டிரைவ் போனப்போ செம்ம கூத்து நடந்தது. 3rd gear போயிருந்தோம் ஆக்சுவலி, அங்கே போகும்போது பார்த்தா கரெக்டாக ஹார்ன் வந்து ஃபெயிலியர். அப்பா மிரண்டி போயிட்டோம் நாங்கள், ஹார்னே இல்லாமல் நான் மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கிறேன். அவ்வளோ ரிஸ்காக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த என்னால் இத்தனைக்கும் நான் வந்து செக் பண்ணிட்டு போயுமே அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணணும், ஆனால் அங்கே கர்வ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நமக்கு வந்து இங்கே நல்ல ஒரு பிளைன் கர்வ் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அந்த டிரைவருக்கு நம்ம ஒரு ஹார்ன் கொடுத்து அவர்கிட்ட கேட்கலாம். அவர் வந்து நம்மளை அலோவ் பண்ணார்னா தான் நம்ம போக முடியும், ஏன்னா அவருக்கு தான் நமக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ கர்வ் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம டேர்னுக்காக. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு பின்னாடி மாட்டிட்டோன்னா அப்படியே ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு கேப் விட்டே போங்க, ஏன்னா இந்த மாதிரி ஹெவி வண்டிலாம் லோடோடு போகுது, திரும்பும்போது சடனாக அவங்க முடியாமல் கீழே இறங்குற கூட வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று, அவங்க கீழே இறங்கி இறங்கி டேர்ன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஒட்டி போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஒட்டி வந்துடுவாங்க. அப்போ அந்த இடத்துல பெரிய டிராஃபிக் ஜாம் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ இங்கே மறுபடியும் ஒரு யூ டர்ன் இருக்கு. அப்படி யூ அடிக்கிறோம். ஸோ ஒரு சில நேரங்களில் என்னோடய வாய்ஸ் இல்லாமல் டிரைவ் வந்து போயிட்டுருக்கோம், பட் இருந்தால் கூட நீங்கள் வந்து நம்மளோட பெடலு நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஸோ தேட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் ஹார்ன் கொடுத்து கேட்குறேன், எஸ் அவர் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டார். நம்ம வந்து ஓவர்டேக்கை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சா ஓகே. இப்போ மறுபடியும் ஹார்ன் கொடுத்துட்டு அப்படி 2nd. இப்போ நீங்கள் இதில் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பின்னாடி வர லாரிக்கு வந்து பிரச்சனை வந்துடும், அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்லோ பண்ணி நிற்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லோடோடு நின்ட்டாங்கன்னா திருப்பியும் வண்டி அவங்க ஸ்டார்ட் பண்ணி வர்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஆயிரும். ஸோ அதையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படியே போகலாம். இந்த ஹில் டிரைவில் அதுவும் இந்த மாதிரி நேரோவான ரோட்ஸில் தயவு செஞ்சு உங்களோட காரை நீங்கள் எங்கேயுமே பார்க் பண்ணாதீங்க.
சும்மா நான் எட்டி பார்க்கணும், சீனரி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக எங்கேயாவது ஓரத்தில் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து போய் முடியும். 23வது ஹேர்பின் மண்ணில் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, என்னோட கார் வந்து மேலே ஏறுமா 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 அப்படி சொல்லி. எல்லா வண்டியும் ஈவன் 800cc கூட தாராளமாக ஏறும். பட் ஒன்லி திங் என்ன, இப்போ என் வண்டி செகண்ட் கியரில் ஏறுறது, மேபி உங்கள் வண்டி வந்து ஃபஸ்ட் கியரில் ஏறலாம். நான் சொல்லி முடிக்கலை. ஓ செகண்டு, ஓகே செகண்டில் ஏறுறாரு தங்கம். ஸோ ஃபஸ்ட்டில் போயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்கள் வண்டி மேபி ஃபஸ்ட்டில் ஏறலாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் நீங்கள் கூலண்ட் ஆயிலு இன்ஜின் ஆயிலெலாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், அது சரியாக பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தயவு செஞ்சு. ஸோ ஏன்னா இன்ஜின் வந்து அதிகமாக சூடாகும். அப்படி ஆகும்போது ப்ராப்பராக கூலண்ட்டு இருந்தது அப்படின்னா ஓகே, இன்ஜின் ஆயிலும் வந்து நல்ல கண்டிஷன்லையும் கரெக்டான ஒரு லெவல்லையும் உங்களுக்கு இருக்கணும். அப்பா பாருங்கள் நம்மளால செகண்டில் தயங்குறாரு, அந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது. ஃபஸ்ட் கியருக்கு வந்தாச்சு, வேறு வழியே இல்லாமல். நமக்கு பின்னாடி ஒரு டாடா டியாகோ வருது. ஸோ புது வண்டி அப்படின்னா எத்தனை சிசி ஆனாலும் பரவாயில்லைங்க, தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இன்னொன்று, என்னோடய ஆட்டோமேட்டிக் கார் வந்து மேலே ஏறுமா அப்படின்னு ஒரு டவுட் நிறையா பேர் இருக்கும். தாராளமாக ஏறும். ஒன்லி திங் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹேர்பின் மண்ணில் நீங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா உங்களோட வண்டியில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பிரேக்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஹேண்ட் பிரேக்கை போட்டு நிப்பாட்டி அப்புறமா ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், மேலே ஏற வேண்டியிருக்கும். இப்போ இங்கே நிப்பாட்டிருக்கார் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தப்பு. இந்த மாதிரி தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. செகண்ட் கியர் ஃபுல் ஆக்சலரேட்டர். எஸ், ஸோ இந்த ஹில் டிரைவிங்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்டேரிங்கை கட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டைமிங்கில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இங்கே இருங்க, கல்லை தூக்கி நடுவில் போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே உடைக்கலாம். 28வது ஹேர்பின் பெண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த ரோடு வந்து ஒரே மலையில் அப்படியே நம்மளை வந்து மேலே தூக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ ஹேர்பின் பெண்ட்ஸு, அதனால் கிலோமீட்டரும் கம்மி. ஸோ அதர் ரூட்டில் வந்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூணு மலையை தாண்டி வந்து நீங்கள் வரணும். அதனால் ஒரு நிறையா ஃப்ளாட் ரோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் கியர் ஃபஸ்ட் கியர், கீழே மட்டும் இறங்க விட்றாதீங்க வண்டியை. இறங்க விட்டிங்கன்னா திருப்பியும் நிப்பாட்டி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் ஆயிரும். நான் பின்னாடி வண்டி இல்லாதப்போ ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், மேபி அந்த வண்டியை கூட நம்ம விட்றலாம். முன்னாடி நம்ம ஸ்லோ பண்ணலாம், அவங்க போட்டோம். எஸ் டிகாரது, ஓகே. ஸோ இங்கே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. அதை வந்து இப்போ நியூ டிரைவராக இருந்தீங்கன்னா அதை எட்டி பார்க்காதீங்க. செகண்டில் ஏறிட்டார் தங்கம். ஓ, நம்மளால் ஏசி இருக்கிறதுனால கொஞ்சம் திணறாரு. நான் என்ன சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். பட் நான் உங்களுக்கு ஆடியோ கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தான் ஏசியை போட்டு விண்டோவை ஏற்றி விட்ருக்கேன். நீங்கள் ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா இது சூப்பர் பிளேஸுங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அசால்ட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஹில்லுங்கிறப்போ ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்கும். நிறையா இங்கே பார்க்கலாம், டூ வீலர் வந்து நிற்குது. உள்ள நல்லா மெயின்டைன் பண்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் 33. ஐயோ, ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் கியர் அங்க பாக்கலாம். நீங்க எங்க இருந்து எங்க ஏறுறோம் பாருங்க, இந்த இடத்துல இருந்து அவ்வளவு தூரம் மேல, அதுக்கடுத்து மேல, அதுக்கடுத்து மேல. அப்பா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஏறு 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 நண்பா, ஓட்டுநர் நண்பா. டன் 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 டன். இங்கே கீழே பாருங்கள்,
செகண்ட் கியர் தான் மறுபடியும் ஓடு ஓடு ரசா ஓடுற வாய்ப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் கியர் தான். ஸோ கிரிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஐயப்பா அங்கே பாருங்கள், நம்ம ரொம்பையும் போக முடியாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே பார்க்கலாம், நீங்கள் லெஃப்டில் பாருங்கள் எப்படி பயத்தை காட்டுது, வேறு லெவல். ஸோ நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லும்போது அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன், பட் நல்லாவே திகிலாகவே இருக்குது. ஆனால் ரோடு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் வந்து ஓகே. செம்ம ஷார்ட்டாக மேலே ஏற்றுறாங்க, கொஞ்சம் கூட நம்மளை டிரைவ் பண்ண விட மாட்டாங்க. அப்படியே மேலே ஏற்று, அப்படியே மேலே ஏற்று. சூப்பர் சேலஞ்சிங்க. நீங்கள் ஹில் டிரைவை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப க்ரௌடடாக இல்லை, அதனால் ஓரளவுக்கு நீங்கள் சேஃபாக ஓட்டலாம். இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, புது கார் எடுத்துகிட்டு இப்படி ஹில் டிரைவ் வரலாமா அப்படி கேட்பீங்க. தாராளமாக வரலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒன்றும் உங்கள் இன்ஜின்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது, நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு வரலாம். சரி, இப்போ நான் வந்து நிப்பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ஃபுல் ஹேர்பின் வண்டி தான். இப்போ பாருங்கள், நான் விட்டேன்னா வண்டி அப்படியே ரிவர்ஸில் போகுது. அப்போ என்ன பண்ணணுன்னா ஸ்லைட்டை கிளச்சை வந்து ஹாஃப் கிளச் விட்டுட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப என்னால் நிற்க முடியாது, இந்த இடத்துல இன்னொரு இடத்துல திருப்பியும் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே செகண்ட் கியர் நம்ம ஆளு தயங்குறாரு. அப்படியே மேலே செகண்ட் அடிக்கிறோம், ஃபுல் ரைட் கட் பண்ணுறோம், அப்படியே மேலே போகிறோம். இந்த ஒரு ஹில் டிரைவ் வந்துட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலு, கிளச் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும். அந்த கிளச் கண்ட்ரோலாம் கொஞ்சம் பழகிட்டு மேலே ஏறுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஃபன் டு டிரைவ் தான் இது. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே கொல்லி ஹில்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. பல சுத்துக்கு அப்புறமா மேலே வந்து நின்றுட்டோம். அந்த 70 ஹேர்பின் மட்டும் ஒர்த்தான விஷயங்க. நீங்கள் வந்து ஒரு ஹில் டிரைவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டு பிளேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் நான் சொன்ன இந்த ரூட்டு வழியாக வரணும். அதாவது அது என்ன ரூட்டு ப்ரோ? ராசிபுரம் ரூட்டு வழியாக நீங்கள் வரணும். வந்தீங்கன்னா தான் இந்த வழியாக இந்த மாதிரி ஸ்டீப்பாக நீங்கள் மேலே ஏற முடியும். இன்னொரு ரூட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும், சரியா? ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த ஹில் டிரைவில் நம்ம எப்படி பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டேக் கேர் பண்ணணும், என்ன சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறோம். அது எப்படி இருந்தது, அது பட்ஜெட் எவ்வளோ வந்தது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு விலாக் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.